பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னா, லூஸு ஸ்வேதாக்கோட பர்த்டே விலாக் தான் இன்றைக்கி. வெள்ளகோயில் போகிறோம் அப்பாவை பார்க்க. அப்பா வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ வந்துட்டு வெள்ளகோயில் போகிறேன், அதுக்காக தான் ஒரு விலாக் எடுக்கலான்ட்டு இருந்தேன். இன்றைக்கி அக்கா கூட என்னென்ன இரிட்டேட் பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ட்ரீமு. ஹாய் சொல்லிடு. ஓகே, இன்றைக்கி போய் குளிச்சுட்டு என்னென்ன நடக்குது, அப்புறம் வெள்ளகோயில் போகிற வழி எல்லாத்தையுமே காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு எதிர்பார்க்கவும் இன்னும் ஒரு 54 பேர் எனக்காக ஸ்டோரி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்பதான் வந்துட்டு சுடு தண்ணியில குளிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. மேடம் சாரி, இல்ல மேடம் கமெண்ட்க்கு லைக் பண்ணிருக்காங்க. என்னோட கமெண்ட்க்கு லைக் பண்ணிருக்காங்க 104 பேரு. அப்ப பாத்துக்கோ, என்னோட கமெண்ட் எவ்வளவு இருக்கு, எல்லாருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு, அப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதனால வந்துட்டு கெட்டியமா புடிச்சுக்கோங்க. மண்டை சரிஞ்சிட்டு நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போவோம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம், அப்பா பக்கம் போறோம். நம்ம போறோம், அப்பா பக்கம் போறோம். காடு வீடு ரோடு எல்லாம். நீ ஒரு மாடு, பாத்தீங்கன்னா எதை பத்திரமா பேசிட்டு இருக்காங்க, ஸ்வேதாக்காவோட ரீசன்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்ல. அதுல இல்ல எனக்காக என் இல்லலாம் ஒரு சாங் நான் பாடியிருப்பேன். அந்த அக்கா வந்துட்டு என்னை கலாய்க்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, அதனால அந்த அக்காவை கலாய்க்கிறதுக்காக ஒரு கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். இருங்க, ஒண்ணும் இல்ல, வேறத சொல்ல வந்த மறந்து போயிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாரு வாங்கி கொடுத்துருக்காங்க? எனக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு கைய உடச்சு நான் போட்டுக்கலாம் இருக்கேன். சரி ஓகே, அப்பா போய் பாக்குறோம், நடுவுல போய் சாப்பிட்டு எல்லா வீடியோ கட்டுறோம், காச்சி கம்ப்ளீட் பண்றோம். கிளம்பிட்டோம், வெள்ள கோயில் கிளம்பிட்டோம், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அம்மாவை பாருங்க, அம்மா எங்க போறோம்? எங்க எதுக்கு? இன்னைக்கு அக்காவுக்கு என்னது? அப்படியா, 20 வயசாச்சு, 20 கழுத்தை.
மழை பெஞ்சா கூட ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு வச்சிடலாம் பார்த்தீங்களா. இதுதான் லாகர் சொல்கிற நிலம, ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து நிறுத்திக்கிறது. எதுக்கு இந்த துப்பட்டா ஜூசியோடதா? பாருங்க அப்படியே இருங்க, த்ரீ அப்படியே போயிருங்க. ஆ கோயம்புத்தூர்ல இருந்தே தெரியல, கருப்பா இருக்கீங்க. கடைக்கு போறோம், எங்க நம்ம போறோம், கடைக்கு போறோம், கடைக்கு போறோம். புஜுக்கு புஜுக்கு நீ அழகா இருக்க, இதுல நில்ல பாத்தீங்களா, புசு புசுன்னு இருக்கு. சிச்சு சரி, இவ்வளோ நேரம் வெளியில் போயிட்டோம், இவ்வளோ நேரம் டயர்டு வண்டியில் அந்த டயர்டு, அதனால் அப்படியே இதாகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேதாக்காவோட காலேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிலையன்ஸ் போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே பார்ப்போம். பாப்போம்மா தூங்கு முஞ்சி ஜு ஜு ஜு. ஸ்டார்ட்ஸ் அட் 180 இருக்குது. ரேட்டு பாருங்க, டூ இதெல்லாம் 299, 399, 499 அப்படி இருக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியாக உட்காந்துருக்கீங்களா அடி? ஆ வீட்டுக்கு போகணுமா? பா என்னடி பண்ணுற, எங்கே ஓடிட்டு இருக்க, உனக்கு வெளியில் போகணுமா? ஆண்டி குஞ்சு பா பா. அதுவே கரெக்டாக தான் இருக்கும். பா பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு இருக்கேன், இது பாட்டுக்கு இங்கே ஏறிட்டு இருக்கு. ஓச்சோ பாருங்க, அது பாட்டுக்கு ஏறும் பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க. ஏய் ஏய் நீ 9 எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குமா? குழந்தை என்ன குழந்தை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ சொன்னீங்க, நைட்டி பார்த்துட்டு இருக்கேன் ஆஃபரில். ஏதோ சொன்னீங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஆஹா இந்த நைட்டி பற்றி ஏதோ ஒன்று சொன்னீங்க, ஆஃபர் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சரி இலையே ஒன்னா பத்தி பாடாமதா எனக்கு புரியலையே என்ன நானு பார்த்த மனசு தீர்ந்தவில்லை என் மனசு தூங்கவில்லை. இது வாங்கிக்கலாமா? ஏனிக்கா தூங்குற இதெல்லாம் பர்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம். என்ன நினைக்கிறீங்க இந்த கடைக்கு வந்தது? என்னமோ நான் ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து எப்போ இன்டர்வியூ எடுக்க மாதிரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேக் பண்ணி தர மாட்டீங்களா? பர்ச்சேஸ் முடிஞ்சது, உங்கள் ஃபோன் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தெரியல.
அந்த ஒரு இத மட்டும் இப்படி பாருங்க சரியா மயில் பாடிக்கேரம் நேற்று வந்து வீடியோ எடுக்காததுக்கான காரணம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது, அது இல்லாமல் நான் வந்து தூங்கிட்டேன், அதனால எடுக்க முடியல. நேற்று வந்துட்டு அக்காவோட பர்த்டே சூப்பராக போச்சு, அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால தான் என்னால் எதுலேயுமே கவர் ஆக முடியல, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதே மாதிரி உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வீடியோஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே சிறப்பாக செஞ்சிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க டா.